ஹாய் நலக்க விவர்ஸ் இன்றைய தொகுப்பு எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னா சித்த மருத்துவ ஆளுமைகள் அதாவது சித்த மருத்துவத்தில் பல்வேறு சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்ற செய்து முடித்த சில ஆளுமைகளை பற்றி பேச போகிறோம் இதில் இன்றைய முதல் ஆளுமை மருத்துவர் ஷங்கர் அவர்கள் குழந்தையின்மை சிகிச்சைக்கு சித்த மருத்துவத்தின் மூலம் சிறப்பாக தீர்வளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவர்னு சொல்லலாம் பல்வேறு குழந்தையின்மை நோயாளிகளை ட்ரீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மருத்துவர் பல்வேறு இளம் சித்த மருத்துவர்களுக்கு ஊக்கமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லி மருத்துவர் சங்கர் சாரை சொல்லலாம் செங்கல்பட்டுல வந்து ஒரு ப்ரைவேட் கிளினிக் வச்சுருக்காங்க சிறப்பான ஒரு மருத்துவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிக மிக முக்கியமாக போற்றப்படக்கூடிய ஒரு மனிதர் அவரை பற்றி பேசுனா பேசிட்டே போகலாம் நிறைய விஷயங்களை தவற விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு சில குறிப்புகளும் அவருக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதாவது தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவரோட போயிடக்கூடாது மற்றைய மருத்துவர்களுக்கும் மாணவர்களுக்கும் சென்று சேரணும் அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காமல் வெளிப்படைத் தன்மையோடு அவர் கொடுக்கக்கூடிய மருந்துகள் பிரயோகிக்கின்ற அந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நற்பண்பாளர் அப்படின்னு சொல்லலாம் நிறைய லெக்சர்ஸ் வந்து அவர் கொடுத்துருக்காங்க ஒரு காலேஜஸில் சரி பப்ளிக்லேயும் சரி ஒவ்வொரு இடத்துலையும் தனி முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு நபர் அந்த லெக்சர்ஸை போய் நம்ம கவனிச்சோம்னாவே அவருடைய பேசிக் எல்லாமே அவங்க சொல்லிடுவாங்க ஒவ்வொரு ஏஜ் குரூப் ஏற்ற மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறாருன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பப்ளிக்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி மருத்துவர்களிடம் பேசும்போது ஒரு மாதிரி எப்படி அவங்கக்கிட்ட சிதமருத்துவத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்ற டெக்னிக் வந்து அவருக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்ட்டு சொல்லலாம் நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வு மிக்க ஒரு மருத்துவர் அதாவது தன்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸை தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி எண்ணி அவங்களுக்கு அந்த சக்சஸ் கிடைக்கிற வரைக்கும் அன்பாக பரிவாக பேசக்கூடிய ஒரு நற்பண்பாளர் அறம் சார்ந்த சிந்தனையுடைய ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம் அறம்னு சொல்லும் போதே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய பேர் மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் ஸோ அவங்க ரெண்டு பேருமே சிவராமன் சாரும் சரி சங்கர் சாரும் சரி நெருங்கிய நண்பர்கள் ரெண்டு பேருக்குமே இந்த நிறைய நகைச்சுவை உணர்வு இருக்கும் ஸோ அவங்களோட இருக்கும் பொழுது அந்த விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும் ஸோ அந்த விஷயத்த நோயாளிக்கிட்டையும் கடத்தக்கூடிய ஒரு சிறந்த அந்த டெக்னிக் வந்து அவருக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு தாராளமாக சொல்லலாம் தனக்கு மட்டுமே எல்லாம் என்று இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படக்கூடிய ஒரு மருத்துவர் தான் சங்கர் சார்னு சொல்லலாம் எந்த நேரத்தில் எந்த சந்தேகத்தை கேட்டாலும் உடனடியாக தீர்த்து வைக்கக்கூடியவர் குறிப்பாக சித்த மருத்துவத்தில் நிறைய சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு நிறையவே உதவக்கூடிய ஒரு மருத்துவர்னு சொல்லலாம் ஏற்கனவே சொல்கிற மாதிரி எதையும் மறைக்காமல் அந்த விஷயங்களை வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க ஸோ குழந்தைமை பிரச்சனை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய் சார்ந்த கோளாறுகள் அப்புறமா பாலியல் ரீதியான தொந்தரவுகள் இந்த மாதிரி எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் எளிதாக தீர்வளிக்கக்கூடிய மருத்துவர் தான் ஷங்கர் சார் ஸோ தாராளமாக எல்லாருமே செங்கல்பட்டில் அவரை நீங்கள் நாட முடியும் அதில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் திங் என்னென்னா தினமும் காலையில் அஞ்சு முப்பது மணிக்கு சில குறிப்புகளை அனுப்புவாங்க திருக்குறள் பற்றி ஒரு தெளிவுரை கொடுத்துட்டு அன்றைய அப்டேட்ஸ் அன்றைக்கி வந்து யார் பிறந்திருக்காங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு தினமுமே கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறிப்பை கொடுத்துட்டுருக்கறத வந்து நம்ம பார்க்க முடியும் அது எங்கேயாவது ஃபாரின்க்கு எங்கேயாவது போயிருந்தால் கூட ஒரு ஜெட்லாக் ஏற்பட்டால் கூட காலையில் அஞ்சரை மணிக்கு அந்த மெசேஜ் வந்து சேர்ந்துடும் ஸோ அதை நம்ம டெய்லி படிச்சுட்டு வந்தாவே பல்வேறு வரலாற்று சார்ந்த விஷயங்கள நம்ம படிச்சிட முடியும் டேட் நியூஸஸ் டேட் நியூஸில் இருந்து பல்வேறு விஷயங்களை நமக்கு வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம் உண்மையான ஒரு அன்பு வைத்திருந்தால் அவர்களிடம் ரொம்பவே அன்பை செலுத்தி அவரை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு நற்பண்பாளர் தான் மருத்துவர் சங்கர் சார் அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தையின்மை பிரச்சனை இருக்குன்னா ரொம்ப பயந்து பதற்றப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு இப்போல்லாம் வந்து ஒரு ஒரு வருஷம் குழந்தை இல்லைனா கூட ரொம்ப ஒரு சோஷியல் ஸ்டிக்மா மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நேரடியாக மருத்துவர் சங்கர் சாட்டை போங்க மருந்துகளோடு சேர்த்து அந்த உளம் சார்ந்த விஷயத்தையும் உங்களுக்கு கொடுத்து அதிலிருந்து உங்களை வெளியே வர வச்சு நிச்சயமாக அந்த குழந்தை பேருக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு மருத்துவர் ஸோ சித்த மருத்துவத்தில் சமீப சமீப காலமாக குழந்தையின்மைக்கு மிகச்சிறந்த அளவில் பயிற்சி பயிற்சி செய்து கொண்டிருக்கிறவர் ஸோ இருக்கக்கூடிய இடம் செங்கல்பட்டு தாராளமாக நீங்கள் அணுகலாம் நான் திரும்பியும் சொல்கிறேன் குழந்தையின்மை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே கிடையாது நான் அவர்கிட்ட அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் நான் சொல்கிறேன் இட் இஸ் ஜஸ்ட் சோஷியல் ஸ்டிக்மா அங்கே எப்படி அவங்க பயந்துட்ருக்காங்க அப்படின்றத பற்றி அதை நிறைய அவர் பேசுவார் ஸோ அதை பற்றிலாம் கவலைப்படாமல் எந்த ஒரு அச்ச உணர்வும் இல்லாமல் எந்த தயக்கமும் இல்லாமல் லேட் பண்ணாமல் நேரடியாக மருத்துவர் சங்கர் சார்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்க முடியும் ஸோ அவர் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளை பற்றி பேசுகிறது எனக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்குது தொடர்ந்து இது போன்ற சித்த மருத்துவ ஆளுமைகள் பற்றி நான் அலக்கண்ணாடி சேனலில் வரும் நன்றி தேங்க்யூ